ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 8/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. அதிகாலை 5:12 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அவிட்டம். அதிகாலை 5:55 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 12:00 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3:00 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை, குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல் என்று சொல்லக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிட பணிகள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரிடமும் சாமியாரிடமும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XS. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியத்தில் தடையில்லாத முன்னேற்றங்கள், தடையில்லாத அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களும், எதிர்காலத்துக்கு தேவையான முயற்சிகளும், எதிர்காலத்துக்கு தேவையான சிக்கனங்களையும் இன்றைய நாளில் கடைபிடிக்கணும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தையும் எந்திரத்தையும் தந்திரத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனைகளால் புதிய பாதையை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் பட்ட அறிவு இருக்கும் இல்லையா, அதாவது கடந்த கால அனுபவங்களை வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடியது, எதிர்காலத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிந்து கொள்வது, இந்த மாதிரியான ஆரோக்கியமான சிந்தனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் தேட முயற்சிப்பதோடு கடவுளுடைய அருள் தேடவும் முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சார வாழ்விலும் சந்நியாச வாழ்விலும் புண்ணியம் சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாளாக தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைச்சவங்க நன்மையோடு வாழ்றாங்க என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 படை முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். இந்த காலத்தில் நம்ம எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் உதவி செய்யறவங்களுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல உதவிகள் நாடி வரக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பகட்டான பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பதவிகள் அதாவது பொது வாழ்க்கையில் வந்து பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்பியல் வேதியியல் தெரிந்தாலும் வாழ்வியல் பாடத்திற்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பட முருகப்பெருமான். அதிர்ஷ்ட 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BW.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய நல்ல நாள். பொதுவாக அதாவது பருவத்தில் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய அந்த வாய்ப்புகள் விலகக்கூடிய நல் வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். அதே சமயம் உண்மையான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றவங்களுடைய நன்மையான ஒரு ஒப்புதல் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பாக இருந்தாலும் பிழைப்பாக இருந்தாலும் நடிக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது யதார்த்தமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையான வருமானமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தர காண்டம் படிப்பது நல்லது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் யூ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்திற்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஏ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே உடல் ரீதியான மருத்துவ தொந்தரவுகள் ஓரளவு நிவர்த்தியாகும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் யோகமான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணத்தில் வந்து நல்ல நல்ல சிந்தனைகளும் நல்ல நல்ல சூட்சுமங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டை பாடி கறக்கணுங்கிறத புரிஞ்சு கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் வந்து தட்டி போன வரன் கூட உங்களை தேடி வந்து மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக புத்திரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேர் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் 120ங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எஸ். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் நல்ல நட்புகள் உங்களை நாடி வரக்கூடிய நாளாகவும் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில் காரத்தையும் வாழ்வில் அகங்காரத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூ வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஹச். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.